வயல்ல சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னு காலையிலேயே சீக்கிரமாவே வயலுக்கு வந்தாச்சுங்க. வந்த உடனே மோட்டரை போட்டு விட சொன்னாங்க. சரின்னு போட்டு விட்டுட்டா நம்ம டாமி வேற எட்டியில் பார்த்துட்டுங்க என்ன திருத்திட்டுன்னு தண்ணியெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. மோட்டர்லாம் போட்டு விட்டுட்டு உளுந்தெல்லாம் பதிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப பக்கம் கிளம்பி போயாச்சுங்க. எங்க அம்மா பரிசுல காசு இருக்கோ இல்லையாங்க, விதை மட்டும் புதையல புதையலா கிடக்குங்க. அதுல ஒரு நாலு விதையை தோண்டி எடுத்துட்டு பதிச்சு விட்டுலாம் வயல இறங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா வயல என்னமோ காலு புத புதன்னு உள்ளே இறங்குதுங்க. நம்ம வாழைக்கடையெல்லாம் போட்டு உழுதுனால எந்த சேதாரமும் இல்லாம உள்ள பத்திரமா இறங்கியாச்சுங்க. கொடி வகையெல்லாம் ஒரு ஓரமா போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொரக்கா பூசணிக்கானு எல்லாத்தையும் அங்க ஒரு ஓரமா போட்டு விட்டுடாங்க. இனி மத்த வரப்புலாம் நம்ம எப்பயும் பதிக்கிற உளுந்தையும் தட்டப்பறையுமே பதிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து எடுத்துட்டு பதிச்சா மொத்த மொத்தமா வருதுங்க. இது என்னடா வம்பா இருக்கு அப்படின்ட்டு எந்த டெக்னிக்லாம் உளுந்து பதிச்சா மொத்தமா கொட்டாம இருக்கோ அந்த டெக்னிக்கா பார்த்து பதிச்சுட்டு இருந்தேங்க. எனக்கு இருக்க மூளை எங்க வீட்டுல யாருக்குமே இருக்காதுங்க. அப்படியே பதிச்சுட்டு அப்படியே மேலேறி வரலான்னு பார்த்தா நமக்குன்னு வந்த சோதனை பெரிய வரப்பு தாங்க. இப்ப தாண்டி பத்திரமா ஏறையில நல்லா காலவாரி விட்டுருச்சுங்க. அந்த சோதனையும் தாண்டி அப்படியே ஒரு நடையை கட்டிக்கிட்டு வாளியையும் தூக்கிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சுங்க. அங்க வந்து பார்த்தா திடீர்னு தென்னை மரத்துல இருந்து இலையெல்லாம் கொட்டிக்கிட்டு கிடக்கு. என்னடா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மேல இருந்து ஆள் இறங்கி வராங்க. பக்கத்து வயலுக்காரங்க தேங்காய் வெட்டிட்டு இருந்தாங்க. அப்படியே நமக்கு வெட்டி விட்டலாம்னு சொல்லிட்டு நமக்கு வெட்டி விட்டாச்சுங்க. நம்ம வேற அழுக்கிட்டு மூளை குழம்புன மாதிரியே திடீரமே இதுல தேங்காய் வேற விழுந்துச்சுன்னா சுத்தமா குழம்பு போயிரும் அப்படின்ட்டு எங்க அம்மாவை பதுக்கி விட்டாச்சுங்க. நெல் சீசன் ஆரம்பிச்சாலே வரப்புல உளுந்து தட்ட போயிரு போறாங்களே அதுக்கு என்ன ரீசன் அலசி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. நெல்லுக்கு வர பூச்சியெல்லாம் அப்படியே அட்ராக்ட் ஆகி உளுந்தையும் தட்டப்பையும் சாப்பிட்டு ஓரளவு நமக்கு மிச்சம் கொடுத்துருங்க நமக்கு லாபமாவும் கிடைக்கும்ன்றதுக்காக தாங்க அதை ட்ரை பண்ணிருக்காங்க. பதிச்சிட்டு இருக்கலையே அப்படியே வாமலை அடைச்சு விடுட்டாங்க. சரின்ட்டு வம்பட்டியை வாங்கி அதையும் அடைச்சு விட்டுட்டு நமக்குன்னு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குங்க. எவ்வளவு வேலையா இருந்தாலும் யூடியூப்ல டெய்லி ஒரு வீடியோ கன்ஃபார்மா வந்துடணும்ல அதுக்காகவே எடிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கே லேப்டாப் தூக்கிட்டு வந்தாச்சுங்க. வெற்றிகரமா வந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை பக்கம் கிளம்பியாச்சுங்க.